ஹலோ எல்பிகேபிஸ் அண்ட் குட்டி பாணி சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் இதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். உண்மையிலே இது வந்து ஜெனுவின் தானா இல்லை ஃபேக் தானா அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி. இப்போ இந்த ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம எல்லாருமே வந்து சீக்கிரமாக ஏர்ன் பண்ணணும், வித்ட்ராயல் வந்து நமக்கு வந்து ரியல் கேஷாக நமக்கு வந்து வரணும், பிட்காயின் வழியாகவும் வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி இருப்போம். பட் இந்த தேவைகளை, அதாவது நம்மளுடைய தேவைகளை சில வெப்சைட்ஸ் வந்து வேறு விதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஃபேக்காக கிளிக் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுறது, இல்லை ஃபேக்காக வந்து ஒரு ஆட்ஸ் பப்ளிஷிங் ஜாப்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறது, இல்லை அட்வர்டைஸிங் ஜாப்ஸ், எல்லாமே வந்து ஃபேக்காக டிஸ்பிளே பண்ணி நமக்கு வந்து வேலையை வாங்கிட்டு அமௌண்ட் வந்து கொடுக்காம இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸை வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெப்சைட்லேருந்து நம்ம வந்து தள்ளி நிற்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோடைய லிங்க் இருக்குது, அது நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சைனப் அப்படிங்கிறத கொடுக்குறோம். சைனப் கொடுத்த பிறகு பப்ளிஷர் அக்கௌண்ட் அட்வர்டைசர் அக்கௌண்ட்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து பப்ளிஷர் அக்கௌண்ட்டில் தான் வரணும், ஏன்னா நமக்கு வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும், அதனால் பப்ளிஷர் அக்கௌண்ட்டில் நம்ம என்டர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ஜெனுவினாக நம்ம வந்து என்டர் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம என்டர் பண்ணுறோம், அதாவது நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த், ஹோம் அட்ரஸ், இது எல்லாமே நம்ம வந்து என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ண பிறகு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற வந்து கொடுக்குறோம். ஸோ வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிறது நமக்கு வந்து தெரியுது. ஸோ அந்த பாரில் வந்து மூவ் ஆகுறது உங்களுக்கு வந்து தெரியுது. இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் நமக்கு வந்து அக்கௌண்ட் அப்படிங்கிற வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ஒரு வழியாக முடித்தாச்சு. முடித்த பிறகு உங்களுக்கு வந்து சென்ட் ஆக்டிவேஷன் மெயில் அப்படிங்கிறது இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே நம்மளுடைய இமெயில் ஐடியில் நம்ம போய் செக் பண்ணலாம், வந்திருக்கு. ஸோ அதில் வந்து ஆக்டிவேட் அக்கௌண்ட் நவ் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறோம். கொடுத்த பிறகு நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதில் வந்து ஒரு ப்ரொஃபைல் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம் மறுபடி சைன்இன்க்காக வேண்டி. ஸோ என்டர் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் வந்து டேஷ்போர்டில் காமிக்கிறது உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த ஆட்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும் நமக்கு வந்து $0.01 வந்து ரைஸ் ஆக முடியும். ஸோ நம்மளுடைய பேலன்ஸ் வித்ட்ராயிலையும் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் பார்க்கும்போது ரொம்ப சூப்பர் கூலாக தான் இருக்குது. ப்ளூ கலர் இதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, லைக் $0.03 இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போது இன்னைக்குள்ள ஒர்க்குக்கு வந்து $0.11, அதாவது அப்ராக்சிமேட்லி 7 ரூபா பக்கத்தில் வந்து நமக்கு வந்து அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்பர் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் லாஸ்ட் வீக்கில் வந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் ரெஃபரன்ஸ் ஐடி கொடுத்து எவ்வளோ ஏர்னிங், இந்த கிளிக் ஒர்க் வழியாக எவ்வளோ வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் பார்க்கும்போது மொபைல் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்குது, பேப்பர் கிளிக் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்குது. ஸோ ஒவ்வொரு கிளிக் ஆட்ஸில் பார்க்கும்போது அவங்க வந்து சில ஒர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. இதில் வந்து லைக் அப்ராக்சிமேட்லி $0.01 ஒவ்வொரு ஒர்க் முடிக்க முடிக்க, அதாவது ஒவ்வொரு பேஜ் ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக $0.01 உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒவ்வொன்றா நான் வந்து புது டேப்பில் வந்து நம்ம வந்து இனிஷியலாக வந்து நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு டேப்லையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து $0.01 வந்து உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த செக்ஷனில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும். இதே மாதிரி இந்த பேப்பர் கிளிக் ஆட்ஸ் மாதிரியே HTML கோட் அப்படின்னு சொல்லி இருக்குது. பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து அவங்க கொடுக்குறது வந்து ரெக்வஸ்ட் பே அவுட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெக்வஸ்ட் பே அவுட்டில் வந்து உங்களுக்கு வந்து என்ன பேமெண்ட் மெத்தடில் வந்து நம்ம வந்து பண்ணலாம், லைக் பேபால், பிட்காயின், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், வெஸ்டர்ன் யூனியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ இதெல்லாம் நான் ஜஸ்ட் பார்த்துக்கிறேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே நம்ம பண்ணல. இதுல பே அவுட் ஹிஸ்டரி அப்படிங்கிறது இருக்கு, ஆட்டோ பே அவுட்டும் உங்களுக்கு வந்து இருக்கு. இதுல ரெஃபரல்ஸும் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ ரெஃபரல்ஸ் வழியாகவும் நம்ம வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல கொடுத்துருக்கிற டாப் மெம்பர்ஸும் உங்களுக்கு வந்து இருக்காங்க. ஸோ இதுல வந்து டாப் மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதுல வந்து ஒரு எரர் இருக்கு அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அது எனக்கு என்னன்னே புரியல. ஸோ இதில் வந்து டாப் மெம்பர்ஸ் இந்த செக்ஷன்லேயும் நம்ம போய் பார்த்துக்கலாம். இதில் டாப் மெம்பர்ஸ் எதுவுமே டிஸ்பிளே பண்ணவே இல்லை. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிக்கு, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து இன்பாக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நான் இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கிற மாதிரி இருக்குது. வெல்கம் டு அந்த வெப்சைட் போட்டிருக்காங்க. எவ்வளோ பிபிசி ஆட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, பேப்பர் கிளிக் ஆட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆட்ஸ் வழியாக நம்ம வந்து $0.01 வந்து ஈஸியாக வரும். ஸோ 11 டாஸ்க் இருக்கிறதுனால $0.11 வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா star-clicks.com ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு நார்மலாக வந்து ட்ரஸ்ட் பைலட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும். இந்த ட்ரஸ்ட் பைலட்டில் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து நமக்கு தெரிஞ்சிடும் உண்மையிலே வந்து நல்ல ரேட்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லி. பட் என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் பைலட்டை ஃபுல்லாகவும் நம்மளால் வந்து நம்பவும் முடியாது. ஏன்னா யூசர் வேற யாராவது அவங்களுக்கு வேண்டப்பட்ட யூசர்ஸ் வந்து கொடுத்துருக்குற ரேட்டிங் வச்சு தான் அதை வந்து காமிக்கும். ஸோ இந்த வெப்சைட் பார்க்கும்போது இந்த சைட் ஜாபர்ல பார்க்கும்போது 3.52 ஸ்டார்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அவுட் ஆஃப் 48 ரிவ்யூஸ். ஸோ இது எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இது உண்மையிலே லெஜிட் சைட் தான், எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கோரா அப்படிங்கிற ஒரு பாப்புலரான ஒரு ஃபோரம்ல நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ சில ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது இங்கே பாருங்க, இப்போ இதில் பார்க்கும்போது ஐ திங்க் யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஹவு த சைட் ஒர்க். ஓகே, அப்போ இந்த வெப்சைட்டை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் யுவர் மணி ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையில்லாமல் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வராது. ஃபர்ஸ்ட் யூ ஸ்பெண்ட் ஹார்ட் டைம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 11 கிளிக்ஸுக்காக, அதாவது நமக்கு இப்போ கிடச்சிருக்கல 11 ஆட் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கல. ஸோ அப்ராக்சிமேட்லி $0.11 உங்களுக்கு வந்து வரும்போது. ஸோ இப்படி ஸ்டார்டிங்கில் வரும்போது உங்களுக்கு வந்து நிறைய கிளிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு கிளிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரைஞ்சிரும். அதே மாதிரி இந்த பே அவுட் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சரியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சில வெப்சைட்ஸில் வந்து ஐ மீன் சில செக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய செக்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஒரு ஃபாக்ஸி ரேட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாக்ஸி ரேட்டிங்கில் பார்க்கும்போது ஒன்ஸ் அகெயின் இது வந்து ஸ்கேம் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதில் பார்க்கும்போது சில பேர் வந்து இதில் வந்து சில்வர் மெம்பர்ஷிப்பை வந்து இருந்து கோல்டு மெம்பர்ஷிப்பை வந்து நான் வந்து அமௌண்ட் கொடுத்தேன், அதாவது $29 பக்கத்தில் அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு லாஸ் தான். ஏன்னா வந்து $57 பக்கத்தில் வரும்போது வித்ட்ரா பண்ணணும்னு நினச்சாங்களாம். ஸோ இதுக்காக நிறைய காம்ப்ளெக்ஸான டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து கேட்டாங்க. ஸோ இதுக்காகவும் மறுபடியும் வந்து நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ட்ரிக்கியான ஒரு வெப்சைட்டு. ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸிங்காக ஜஸ்ட் அந்த வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணால் மெயின் அவங்க வந்து ஆட்ஸுக்கு வந்து ஒரு வேலை கொடுத்து விட்டுருக்கலாம். ஸோ வந்து இந்த நிறைய பேர் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இந்த வெப்சைட்டை நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது மூலமாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த வித அமௌண்ட்டும் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து அமௌண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் வந்து ஒரு சரியான ஒரு ப்ரூஃப் அப்படின்னு ஒன்று சொல்லி இல்லை. ஸோ இந்த மாதிரி சில்வர் மெம்பர்ஷிப்பில் வந்து கோல்டு மெம்பர்ஷிப்புக்கு மாற்றும் போது அவங்க வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த அமௌண்ட் வந்து கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய ரிவ்யூஸ் இருக்குது.
சும்மா ஏமாத்துறதுக்காக சில பேர் வந்து அமௌண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு வெப்சைட் வந்து ஒரு ஒரு ஃபேக்கான வெப்சைட் தான் வந்து கன்ட்ரோல் பண்ண போகுது. ஸோ இப்படிப்பட்ட ஃபேக்கான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியிலேருந்து நம்ம குட்டிப்பாணி சேனல் மெம்பர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் தள்ளியே நிற்போம். இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜெனுவினான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவாக இருந்தாலும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நம்மளுடைய சேனலில் உள்ள கமெண்ட் செக்ஷனில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி டேப்பில் வந்து நம்ம தொடர்ந்து போஸ்ட் வந்து போட்டுகிட்டே தான் இருக்கும். அதுலேயும் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணலாமா அப்படிங்கிற வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு இது ஜெனுவைனா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிற வந்து நம்ம குட்டி பாணி சேனல் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ண எல்லா நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஹாப்பி ஏர்னிங்.